ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. ஒரு முறை பகவான் கிருஷ்ணரிடம் ஸ்ரீதேவியும் அவள் சகோதரி மூதேவியும் சென்று, கிருஷ்ணா, எங்கள் இருவரில் யார் அழகு என்று கேட்டார்கள். புன்னகைத்த பகவான் சொன்னார், இருவருமே அழகுதான் என்று. ஆனால் இருவரும் விடவில்லை. தொடர்ந்து, நீங்கள் ஒருவரை மட்டும்தான் குறிப்பிட வேண்டும், இருவரில் யார் அதிகமான அழகு என்று கேட்டார்கள். பகவான் அற்புதமாக பதில் சொன்னார், ஸ்ரீதேவி, நீ வரும்போது அழகு, மூதேவி, நீ போகும்போது அழகு. இதை வைத்து கவியரசர் கண்ணதாசன் ஒரு குட்டி கதையை சொல்லியுள்ளார். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் ஊருக்கு வெளியில், அதாவது ஊரின் நுழைவாயிலில், 1 கோடி ரூபாய் செலவில் புதிதாக வீடு ஒன்றை கட்டினார். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் கணபதி ஹோமம், புதுமனை புகுவிழா, காலை சிற்றுண்டி, மதிய விருந்து என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். அதற்கு முந்தைய நாள் வியாழக்கிழமையும் முகூர்த்த நாள்தான். அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தன் புது வீட்டில் மங்களகரமான சொல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக தன் வீட்டு வேலைக்கார பெண்ணை புதன்கிழமை இரவு அங்கே போய் தங்கியிருக்கச் சொல்லிவிட்டார். அவள் பெயர் ஸ்ரீதேவி. குறிப்பிட்ட வியாழக்கிழமை முகூர்த்த நாளில் முகூர்த்த நேரத்தில் அவர் தன் நண்பர்களுடன் அந்த புது வீட்டிற்கு சென்று கதவை தட்டி உள்ளே யார் என்று கேட்க, வேலைக்கார பெண், ஐயா, நான்தான் உங்கள் ஸ்ரீதேவி என்று மங்களகரமாகச் சொல்வாள் என்று எதிர்பார்ப்புடன் இந்த ஏற்பாட்டை செய்தார். விதி யாரை விட்டது? வேலைக்காரி ஸ்ரீதேவிக்கு இந்த விவரம் முழுமையாக தெரியாது. செல்வந்தர் அந்த வீட்டில் தன்னை காவலுக்காக படுத்துக்கொள்ளச் சொல்கிறார் என்று நினைத்துவிட்டாள். அவளோ கைப்பிள்ளைக்காரி. அவளது குழந்தையை வீட்டில் தன் மூத்த சகோதரியிடம் விட்டுவிட்டுத்தான் செல்வந்தர் வீட்டில் அவள் வேலை செய்வது வழக்கம். அன்றும் அப்படித்தான் செய்திருந்தாள். அன்று இரவு அவளை காணாமல் குழந்தை விடாது அழுது கூக்குரல் கொடுக்க சகோதரி அவளை தேடி வந்துவிட்டாள். வந்ததோடு மட்டுமல்லாமல், நம் வீட்டிற்கு போய் குழந்தையை நீ பார்த்துக்கொள், புது வீட்டிற்கு காவலாக நான் படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தங்கையை அனுப்பியும் வைத்துவிட்டாள். பொழுது புலர்ந்தது. தன் நண்பருடன் அங்கே ஆர்வமுடன் வந்த செல்வந்தர் கதவை தட்டியதோடு அதே வேகத்தில் கேட்டார், வீட்டிற்குள்ளே யார்? சட்டென்று பதில் வந்தது, ஐயா, நான்தான் லட்சுமியின் அக்கா. இதுதான் கவியரசரின் கதை. இந்த கதையை வலியுறுத்தும் வகையில்தான் தனது பக்தி பாடலான கந்தன் திருநீரணிந்தால் என்ற பாடலில் கீழ்கண்ட வரிகளை எழுதினார். அதாவது, சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீர் அணிந்தால் வந்தமர்ந்த மூத்தவளும் வழிபார்த்து போய்விடுவாள். அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடிவந்து சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள் என்று தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருப்பார். மேலும் ஒருவன் செல்வத்தை எளிதாக சம்பாதிக்க புது மாதிரியான வழிபாட்டை கடைபிடித்தானாம். அதாவது, செல்வத்திற்கு அதிபதியான ஸ்ரீதேவியின் சகோதரியான மூதேவியை நோக்கி கடுமையான தவமிருந்தான். மூதேவியான தன்னை வழிபடவே அஞ்சும் மனிதர்கள் மத்தியில் தன்னை நோக்கி கடுமையான தவமிருக்கும் அவனது தவத்தினை மெச்சி மூதேவி அவனது முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். அந்த மனிதன் மூதேவியிடம் எந்த காலத்திலும் தன்னிடம் வரக்கூடாது என்று கேட்டான். மூதேவியும் அவனது புத்திசாலித்தனமான வரத்தை உடனே வழங்கி மறைந்தாள். அன்றிலிருந்து அந்த மனிதன் செல்வச் செழிப்புடன் வாழ ஆரம்பித்தான். இதுவும் ஒரு வித்தியாசமான யோசனை அல்லவா? மாற்றி யோசித்தால் நம் வாழ்வும் நன்றாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.